ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை குறிக்கத்தான் விவிலியத்தில் எத்தனை உருவகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கடவுள் நம் தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள். இந்த உருவகம் நம்மீது கடவுள் கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்துகின்றது. கடவுளை கணவராகவும் மக்களை மனைவியாகவும் கூட பல இடங்களிலே விவிலியம் குறிப்பிடுகின்றது. கடவுள் ஒரு நல்ல ஆயனாகவும் மக்கள் அவருடைய ஆடுகளாகவும் பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். தன் மக்கள் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையை, அவர்களுக்கு அவர் அளிக்கின்ற பாதுகாப்பை குறிக்க இந்த உருவகங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளன. இன்றைக்கு கடவுளை குயவனாகவும் மக்களை களிமண்ணாகவும் சித்தரிக்கின்ற ஒரு உருவகத்தை எரேமியா இறைவாக்கினர் 18 அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்கின்றோம். ஒரு பழைய பாடல் நினைவுக்கு வருகின்றது. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண் நான், அனுதினமும் நீர் வனைந்திடுமே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். நாம் நம் அன்பு தெய்வத்தை சார்ந்திருக்கிறோம். அவரை பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் அற்செய்தி 15 அதிகாரம் 5 வசனம். மீண்டுமாக இன்றைக்கு எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வாக்கு அருளப்படுகின்றது. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்கச் செய்வேன். கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கே அவர் கண்டது என்ன? குயவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருப்பதை இறைவாக்கினர் கண்டார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக வடித்து கொண்டிருந்தார். குயவரின் நோக்கம் என்ன? பாத்திரங்கள் செய்ய வேண்டும், அவை பயனுள்ளவையாக இருக்க வேண்டும், அவற்றை செய்து அவருக்கு பெருமை வருவிக்க வேண்டும், அவரும் மற்றவர்களும் அந்த பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். பயனற்ற களிமண், உபயோகமில்லை என்று எண்ணப்பட்ட களிமண். அவருடைய உழைப்பால், அவருடைய கைவேலைப்பாடால் மகிமை மிக்க பாத்திரமாக மாறுகின்றது. எப்படியெல்லாம் அவர் வேலை செய்திருந்திருப்பார் என்று நாம் நினைத்து பார்க்க முடியும். மண்ணை தோண்டி எடுக்க வேண்டும், தண்ணீர் ஊற்றி அதை பதப்படுத்த வேண்டும், பயனுள்ள நிலைக்கு அந்த மண்ணை மாற்ற வேண்டும், சுழல் வட்டையில் அதை வைத்து கால்களும் கரங்களும் வேலை செய்ய அவற்றை நல்ல பாத்திரங்களாக மாற்ற வேண்டும். எவ்வளவு வேகமாக சுழல் வட்டை சுற்றினாலும் அவருடைய கரங்களிலிருந்து களிமண் எங்கேயும் போக முடியாது. ஆனால் சில நேரங்களில் குயவர் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் உடனடியாக அவர் எதிர்பார்த்த வடிவத்தை அந்த களிமண் பெறாமல் போகின்றது. அவரால் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சில நேரங்களில் களிமண் உருமாறுகிறது. மீண்டும் அதை பயன்படுத்தும் நிலைக்கு சரி செய்து வேறு ஒரு பாத்திரமாக அதை உருவாக்குகிறார். அந்த குயவரின் பொறுமை நம்மை வியக்க வைக்கின்றது. ஒரு தெரிந்த களிமண்ணை மீண்டும் உருண்டையாக்கி தனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக உரு கொடுக்கிறார். உடனடியாக தூக்கி எறிந்து விடுவதில்லை. ஆண்டவர் இன்றைக்கு இந்நிகழ்வின் விளக்கத்தை இறைவாக்கினர் எரேமியாவிடம் எவ்வாறு கூறுகின்றார் என்று பாருங்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா? இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்கின்றார் ஆண்டவர். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் கடவுளின் கரங்களில் இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எசையா
29:16 நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் செய்யும் முறைகேடுதான் என்ன? குயவனுக்கு களிமண் ஈடாகுமோ? கைவேலை தன் கைவினைஞனை நோக்கி, நீர் என்னை உருவாக்கவில்லை என்று கூறலாமோ? வனையப்பட்டது தன்னை வனைந்தவனை நோக்கி, உமக்கு அறிவில்லை என்று சொல்லலாமோ? பல நேரங்களில் கடவுள் என்னவோ நம்முடைய கரங்களில் இருப்பது போல நம்மை குயவர்கள் என்று நினைத்து கொண்டு கடவுளை களிமண்ணாக பார்த்து நம்முடைய உண்மை நிலையை மறந்து விடுகிறோம். அதனால்தான் பல பிரச்சனைகள். திருப்பாடல் 100:3 உரைப்பது போல, ஆண்டவர்தான் கடவுள், அவர்தான் நம்மை படைத்தார், அவருடைய மக்கள் நாம், அவருடைய மந்தையின் ஆடுகள் நாம் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. எசையா 45:9 வாசிப்பது போல, தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு, பானை ஓடுகளில் அவனும் ஓர் ஓடே, களிமண் குயவனிடம் நீ என்னை கொண்டு என்ன செய்கிறாய் என்றும், அவன் வனைந்தது அவனிடம் உனக்கு கைத்தனே இல்லை என்று கூறுவதுண்டோ என்று கேட்கிறார். பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 9:10 வாசிக்கிறோம். 20:1, மனிதர்களே, கடவுளை எதிர்த்து பேச நீங்கள் யார்? உருவாக்கப்பட்ட பொருள் தன்னை உருவாக்கியவரிடம் ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என கேட்குமோ? ஒரே களிமண்ணை பிசைந்து மதிப்புள்ள கலனையோ மதிப்பற்ற கலனையோ வனைய குயவனுக்கு உரிமை இல்லையா? அன்பர்களே, விவிலியம் முழுவதிலும் காணப்படுகின்ற இந்த பல்வேறு பகுதிகளை நாம் பார்க்கின்ற போது, நாம் படைக்கப்பட்டவர்கள், நாம் கடவுளின் கரங்களில் இருப்பவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். டோன்ட் பிளே வித் காட், He can choose somebody else instead of you. கடவுளோடு விளையாடாதீர்கள். அவர் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்து கொள்ளலாம், அவர் பணிக்கு யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்பதை மனதில் இருத்துங்கள். கடவுள் பொறுமையானவர். எப்படியாவது உனக்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டுமென்றுதான் அவர் ஆசிக்கின்றார். அவரோடு ஒத்துழைக்க இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்மை சுதந்திரத்தோடு தன்னுரிமையோடு படைத்த கடவுள் நம்முடைய ஒத்துழைப்பை கேட்கிறார். சில நேரங்களில் களிமண் குயவரோடு ஒத்துழைப்பதில்லை. பொறுமையிழக்காத ஆண்டவர் அத்தகைய களிமண்ணை வைத்தும் ஏதாவது செய்கிறார். இன்னொரு பக்கம், நமக்கு ஒரு பணியை ஒப்படைக்கின்ற ஆண்டவர் நம்மோடு ஒத்துழைத்து நாம் வெற்றி பெற துணை புரிகின்றார். நீ பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அருள் பணியாளராக இருக்கலாம், பல்வேறு நிலைகளிலே தலைமை பண்பிலே இருக்கலாம். நீதான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு என்று மெசியா என்று எண்ணிக்கொள்ளாதே. உன்னிடம் கொடுக்கப்பட்ட உன்னுடைய மக்கள் ஆண்டவருடைய மக்கள். உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி ஆண்டவருடைய பணி. உன் கண்காணிப்பில் இருக்கின்ற மக்கள் ஆண்டவருடைய மக்கள். உன்னுடைய கடமையை செய், ஆண்டவர் பார்த்து கொள்வார். உனக்கு வேண்டிய வல்லமை ஆசீர்வாதம் அத்தனையும் ஆண்டவர் பொழிவார் என்பதும் நமக்கு இன்றைக்கு ஆறுதல் அளிக்கின்றது. படைக்கப்பட்டதனைத்தும் படைத்தவரை துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும். ஏனென்றால் படைப்பனைத்தும் அவர் கரங்களில் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொள்வதை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். தான் கடவுளின் கரங்களில் இருக்கிறேன் என்று நினைப்பவர் யாரும் தற்கொலை செய்து கொள்ளவே முடியாது. நீ உன்மீது நம்பிக்கை இழந்தாலும் ஆண்டவர் உன்மீது ஒருபோதும் நம்பிக்கை இழப்பதே இல்லை. அந்த ஆண்டவரை திருப்பாடல் ஆசிரியர் எவ்வாறு போற்றுகின்றார் இன்றைக்கு என்று பாருங்கள். திருப்பாடல் 146, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நீ உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடு, உன் வாழ்நாளெல்லாம் உன் கடவுளை புகழ்ந்து பாடிடு. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர், தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரோடு ஒத்துழைக்கத்தான் நம்மை அழைக்கிறார். எல்லா மகிமையும் மாட்சியும் அவருக்குத்தான். அன்றொரு நாள் 1989 டைம் பத்திரிகை ஆசிரியர் அன்னை தெரேசாவை பார்த்து,
இவ்வளவு அரிய பல காரியங்களை செய்கின்றீர்களே, எப்படி அம்மா உங்களால் இது முடிகிறது என்று கேட்டபோது அன்னை தெரேசா கூறினார்களாம், நான் கடவுளின் கரங்களில் ஒரு உடைந்த பென்சில் தான். அவர்தான் என்னை பிடித்திருக்கிறார், அவர்தான் என்னை வைத்து எழுதுகிறார், எல்லா மகிமையும் அவருக்கே என்று சொன்னார்களாம். அன்பர்களே, நாமும் அந்த அன்பு தாயை போல கடவுளின் கைகளில் இருக்கின்றோம் என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்வோம். நம்மை பிடித்து கொண்டு அவர் தன்னுரிமையோடு எழுத தடங்கலாயில்லாமல் இருப்போம். நாம் போகின்ற இடமெல்லாம் நம்முடைய முத்திரையை பதிப்போம். தவறு நேர்கின்ற போதெல்லாம் அதை திருத்திக் கொள்வோம். எல்லா புகழையும் மகிமையையும் அவருக்கே சாற்றி நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். ஆமென்.